அடுத்ததாக ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமை குழு. நிலையர் கட்டளை இலக்கம் 118 கீழ் நியமிக்கப்படும் இந்த குழு 10 உறுப்பினர்களை கொண்டது. இக்குழுவானது முதலாவது சிறப்புரிமைகள் தொடர்பான ஒவ்வொரு பிரேரணையும் பாராளுமன்றத்தினால் பிரேரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பிரேரணையின் மீது அதற்கு ஆற்றுப்படுத்தக்கூடிய நடத்தை மற்றும் நட்பண்பு பற்றிய விதிகளின் மீறுகை தொடர்பான விடயங்களையும் விசாரணை செய்தல், மற்றும் இரண்டாவது ஒவ்வொரு விடயம் தொடர்பான நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு நடத்தை மற்றும் நட்பண்பு பற்றிய விதிகள் மீறப்பட்டுள்ளதா என்பதையும், அவ்வாறு மீறப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அம்மீறுகையின் தன்மை, அத்தகைய மீறுகை ஏற்பட காரணமாயிருந்த சூழ்நிலைகள் என்பவற்றை தீர்மானிப்பதுடன் குழு பொருத்தமென கருதக்கூடிய விதப்புரைகளை செய்கின்றது. விசாரணைக்காக நபர்களை வரவழைக்கவும் ஆவணங்கள் மற்றும் ஏனைய பதிவுகளை கோரவும் அதில் குறிப்பிடப்பட்ட விடயங்களில் முழுமையான விசாரணைக்கு தேவையான அனைத்து செயல்களை செய்வதற்குமான அதிகாரம் இந்த குழுவிற்கு உண்டு. பாராளுமன்றத்தின் செலவு. பாராளுமன்ற செலவினங்களுக்காக 2019 வரவு செலவு திட்டத்தில் சுமார் 2.8 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மின்சாரம், தொலைபேசி வசதிகள் மற்றும் குடிநீருக்கு வருடாந்தம் 103 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாக கொழும்பில் இயங்கும் சுயாதீன சிந்தனை குழுவான அட்வகேட்டா குறிப்பிடுகின்றது. இதற்கு மேலதிகமாக பாராளுமன்றத்தின் உணவுக்கான செலவு வருடாந்தம் 120 மில்லியன் ரூபாய் ஆகும். இதன்படி பாராளுமன்றம் ஒரு வருடம் இயங்குவதற்காக செலவிடப்படும் தொகை 220 மில்லியன் ரூபாய் ஆகும். இவற்றிற்கு மேலதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின்வரும் கொடுப்பனவுகள் மற்றும் நன்மைகள் வழங்கப்படுவதாக இலங்கை பாராளுமன்ற இணையதள தரவுகள் குறிப்பிடுகின்றன. இவை உங்களுக்கு இங்கே அட்டவணை ஒன்றின் மூலம் காட்டப்படுகின்றது. அனைத்து அமைச்சர்கள், பிரதியமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அமர்விற்கான கொடுப்பனவு ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்திற்கும் சமூகம் அளிப்பதற்காக 2500 ரூபாய் வழங்கப்படுகின்றது. அதே போன்று அவர்களுக்குரிய குழு கொடுப்பனவாக அமர்வு இல்லாத தினங்களில் குழு நடைபெறும் போது ஒவ்வொரு குழு கூட்டத்திற்கும் சமூகம் அளிப்பதற்காக 2500 ரூபாய் வழங்கப்படுகின்றது. அதாவது அமர்வு தினங்களில் நடைபெறும் குழு கூட்டத்திற்கு சமூகம் அளிப்பதற்கு கொடுப்பனவுகளையும் செலுத்தப்படுவதில்லை. அடுத்ததாக அவர்களுக்கான அலுவலக கொடுப்பனவு பற்றி பார்த்தால், அலுவலகம் ஒன்றை பராமரிப்பதற்கு 100,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக கௌரவ அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் கௌரவ உறுப்பினர்களின் கொடுப்பனவுகள் தொடர்பாக பார்க்கலாம். அவையும் உங்களுக்கு இங்கே அட்டவணை ஒன்றின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. கௌரவ அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவு, அதாவது சம்பளம், கேளிக்கை கொடுப்பனவு, சாரதிகளுக்கான கொடுப்பனவு இவை என்பன பாராளுமன்றத்தால் செலுத்தப்படுவதில்லை. அதே போன்று கௌரவ உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவு, அதாவது சம்பளம், 54,285 ரூபாய். அதே போன்று கௌரவ உறுப்பினர்களுக்கான கேளிக்கை கொடுப்பனவு 1,000 ரூபாய். அவர்களுக்கான சாரதிகளுக்கான கொடுப்பனவு 3,500 ரூபாய். அவர்களுடைய சாரதிகளுக்கான கொடுப்பனவு 3,500 ரூபாய். அதாவது அரசாங்கத்தால் அவருக்கு சாரதி ஒருவர் வழங்கப்படாவிட்டால் மாத்திரமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சாரதிகளுக்கான கொடுப்பனவு செலுத்தப்படுகின்றது. அடுத்தது இவர்களுக்குரிய எரிபொருள் கொடுப்பனவு பற்றி பார்த்தால், பாராளுமன்றத்திலிருந்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் தெரிவு செய்யப்பட்ட தேர்தல் மாவட்டத்திற்கான தூரம் மற்றும் ஒவ்வொரு மாதத்தினதும் முதலாவது தினத்தில் 1 லிட்டர் டீசலின் அங்கீகரிக்கப்பட்ட சந்தை விலை ஆகியவற்றின் அடிப்படையில் எரிபொருள் கொடுப்பனவுகள் செலுத்தப்படுகின்றன. உதாரணமாக கொழும்பு 283.94 லிட்டர்கள், கம்பகா மற்றும் களுத்துறை 355.58 லிட்டர்கள். அடுத்தது இவர்களுக்குரிய தொலைபேசி கொடுப்பனவு, நிலையான இணைப்பு மற்றும் கையடக்க தொலைபேசிக்காக மாதாந்தம் 50,000 ரூபாய் வழங்கப்படும். அதாவது தொலைபேசி விலைப்பட்டியல்களுக்கான கொடுப்பனவுகளோ அல்லது மீளளிப்புகளோ இல்லை. அடுத்தது இவர்களுக்கான தனிப்பட்ட பணியாட்கள் தொகுதியினருக்கான போக்குவரத்து கொடுப்பனவு, அலுவலகத்தின் 4 தனிப்பட்ட பணியாட்கள் தொகுதி உறுப்பினர்களின் போக்குவரத்து செலவுக்காக மாதாந்தம்
₹10,000 செலவிடப்படுகின்றது. அதாவது ஒவ்வொருவருக்கும் ₹2,500 வீதம். அடுத்தது இலவச தபாட் கட்டண வசதிகள். ₹3,50,000 பெறுமதியான முத்திரைகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் வருடாந்தம் வழங்கப்படுகின்றன. அதாவது காலாண்டிற்கு 87,500 ரூபாய்.